மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் நம்ம உடல்ல செரிமானம் தொடர்பாக டைஜஷன் பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும் இதுல வந்து பாத்தோம்னா எதிர்த்து எதிர்த்து வருது எது கழிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க காலையில சாப்பிட்ட உணவு சரிங்களா காலைல நான் சாப்பிட்டிருப்ப மதியம் மூணு நாலு மணி ஆயும் எனக்கு வந்து அந்த ஃபுட்டு டைஜன் ஆகல அப்படி ஏப்பம் வருது அந்த ஏப்பம் ரொம்ப காரமா ஹீட்டா வர மாதிரி ஃபீல் பண்றேன்னு சொல்லுவாங்க இந்த நிலைமை நிறைய பேருக்கு இருக்கு காலையில ஆபீஸ் போறேன் எனக்கு வந்து காலை பத்து மணில பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது ஏப்பம் வந்துகிட்டே இருக்கு அதை தாண்டி தொடர்ந்து பத்து நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கால் மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி எனக்கு வந்து ஏப்பம் வருது புளித்த ஏப்பம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காரணம் நிறைய பேருக்கு இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஜெர்ட் ஜிஆர்டி அப்படின்ற கண்டிஷன் சொல்லுவோம் பொதுவாக இந்த ரெண்டு கண்டிஷனுமே இருக்கிறவங்க என்னன்னா எந்த உணவுமே சாப்பிடவே முடியாது நான் வந்து சரிங்க நம்ம பல்ஸ் பார்த்து நாடி பார்த்துட்டு ரொம்ப கிளியரா சொல்லுவோம் உடல்ல உஷ்ணம் அதிகமா இருக்கு அதனாலதான் உங்களுக்கு எது சாப்பிட்டாலும் எதிரிட்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க எண்டோஸ்கோப் ரிப்போர்ட் போட்டிருப்பாங்க என்டோஸ்கோப் ரிப்போர்ட்ல கரெக்டா சொல்லியிருப்பாங்க கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ட்டு ஸ்டொமக்கு உடைய எந்த சைட்ல கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குன்றது என்டோஸ்கோப் ரிப்போர்ட்ல ரொம்ப கிளியரா தெரியும் அதே மாதிரி நம்ம உடல்ல ஆசிட் செக்ரிஷன் அதிகமா இருக்கிறதையும் அதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் இருக்கும்போது தான் எதை சாப்பிட்டாலுமே எனக்கு செரிக்கவே மாட்டேங்குது செரிமானமே இல்லை பசியே இல்லாம இருக்கிறேன் அப்படின்ற நிலைமை நிறைய பேருக்கு இருக்கு முக்கியமா இது சொல்ல போனா ஒரு உணவு எடுத்தோம்னா மூன்றுல இருந்து நாலு மணி நேரத்துக்குள்ள முழுவதுமாக அது ஜீர்ணம் ஆகணும் இல்லைன்னா அடுத்தது இது வந்து அசைவ உணவாக இருக்கும் பட்சத்துல ஒரு ஆறு மணி நேரத்துக்குள்ள அது நமக்கு முழுவதுமாக ஜீரணமாகி அடுத்தது நமக்கு பசி உணர்வுன்றது ஏற்படணும் ஆனா இது காலையில நான் ஒரு ரெண்டு இட்லி தாங்க சாப்பிட்டேன் கொஞ்சமா இவ்வளவு உப்புமா தான் சாப்பிட்டேன் ரெண்டு சப்பாத்திஸ் தான் சாப்பிட்டேன் ஆனா இதுவே ஈவினிங் இப்ப மூணு மணி நாலு மணி ஆகுது இன்னும் எனக்கு எபமா வந்துட்டு இருக்கு இதனாலே பார்த்தோம்னா நெஞ்சில எப்பவுமே ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கு வாந்தி வர மாதிரிய ஒரு உணர்வு வயிறு பெருசா இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு தெரியுதுன்ற மாதிரி நிறைய பேர் வந்து அந்த ஃபீலிங்ஸ் வந்து சொல்லுவாங்க இதற்கு காரணம் அந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஜிஆர்டி அதாவது நம்ம ஃபுட் பைப்புக்கும் அந்த ஸ்டொமக்கும் சேரக்கூடிய இடத்துல ஒரு ஸ்பிங்டர் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் இது எண்டோஸ்கோப் பண்ணி பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஸ்பிங்டர்ஸ்ல ஏதாவது இரிட்டேஷன் இருக்கு இல்ல புண்ணு மாதிரி இருக்கு இன்ஃப்ளமேஷன் இருந்தா அந்த கண்டிஷன் நமக்கு ஏற்படுதுன்னு சொல்லலாம் சரி இந்த மாதிரி நமக்கு தொடர்ந்து டைஜஷன் டைஜன் ப்ராப்ளம் இருக்கும்போது எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கணும் முக்கியமா ஒரு சிலருக்கு உள்ள இன்ஃப்ளமேஷன் ஆயிட்டே இருக்கும் இன்ஃபிளமேஷனா குடல் முழுவதுமே உள்ள சின்ன சின்ன புண்கள் மாதிரியோ அப்சாப்ஷன் நடக்கிறது ரொம்ப குறைவா ஏற்படுறதோ நம்ம பாக்கலாம் அப்போ அது வந்து இரிட்டபிள் பவுல் சின்ரோம்னு சொல்லுவோம் சிலருக்கு மோஷன் போகும்போதே ரொம்ப அடிக்கடி போவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கடி போகிறது காஃபி கலரில் மோஷன் போறது கொஞ்சம் நொறை வர மாதிரி போகிறது கொஞ்சம் ஃபால்ஸ் ஸ்மெல் வர்றது இல்லை டைஜனே ஆகாம சாப்பிட்ட உணவு அப்படியே வந்து வெளியில் வர்றது இந்த மாதிரியான பிரச்சனைகளும் நிறைய பேருக்கு நம்ம பார்க்க முடியுது அப்போது இந்த கண்டிஷனில் என்ன பண்ணணும்னா எடுக்கக்கூடிய உணவு மிக விரைவில் நமக்கு ஜீர்ணமாகணும் அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய உணவு ரொம்ப லைட் ஃபுட்டாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்லணும்னா ரொம்ப காரமா ஸ்பைசியா நான்வெஜ் ஃபுட் எடுக்காதீங்க இந்த கண்டிஷன்ல அப்ப எடுக்கக்கூடிய ஃபுட் என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்டொமக்கு உள்ள இருக்கிற அந்த அசிடிக் நேச்சரை வந்து கரெக்ட் வந்து பேலன்ஸ் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற அந்த புண்கள் வந்து குணமாக ஆரம்பிக்கும் இதனால நைட் இல்லாம இருக்காங்க நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க திடீர்னு சாப்பிட்ட உணவு ரொம்ப நேரம் கழிச்சு எழுதிட்டு வர மாதிரி இருக்கு மிட் நைட் ஒரு ரெண்டு மணிக்கு முடிச்சேன் நெஞ்சு எரிச்சலால முடிச்சேன் இப்படி சூடா ஏப்பமா வருது ஏப்பம் வந்துகிட்டே இருக்கு ஆசிட் மாதிரி இருக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு நைட் தூக்கமே போச்சுன்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இந்த கண்டிஷன் சாதாரணமா அல்சர் இருக்கிறவங்கள விட கொஞ்சம் அட்வான்ஸ்டா சொல்ல நமக்கு வாமிட்டிங் சென்சேஷனோ இல்ல ஒரு பேர்னிங் சென்சேஷனோ வரும் நம்மளால சொல்ல முடியாது இப்படி இருக்கவங்க இரவு நேரத்துல நல்ல உறக்கம்ன்றது அவசியம் நான் சொன்ன மாதிரி உணவு முறைகள் அதிகமான காரம் புளிப்பு நான்வெஜ் சார்ந்த உணவுகளை தவிர்க்கணும் காலையில எம்டி ஸ்டோமக்ல எந்திரிச்சோடனே கொஞ்சம் தேங்காய்பால் சேர்த்து குடிச்சா இதுக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்க பால் குடிக்கல குடிக்கவும் முடியாது வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதாவது கீரை முக்கியமா இதெல்லாம் மணத்தக்காளி கீரையை எடுத்துக்கலாம் பொதுவாக வயிற்று புண்களை ஆற்றக்கூடிய சக்தி மணத்தக்காளி கீரைக்கு இருக்கு இந்த மணத்தக்காளி கீரைக்கு முக்கியமா அதுல ஒரு மூலிகையோட பவுடரை சேர்த்து குடிச்சோம்னா இன்னும் நமக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் இந்த மணத்தக்காளி கீரையோட அதி கொஞ்சம் பவுடரை சேர்த்துக்கலாம் மணத்தக்காளி கீரை ஜூஸ் வந்து ஒரு முக்கால் டம்ளர் எடுத்துக்கணும் அதுல இந்த அதிமாதிரம் பொடி ஒரு கால் டீஸ்பூன் போட்டு நல்லா கலந்து காலையில எம்டி ஸ்டமக்ல குடிக்கணும் அதுக்கப்புறம் டீ காஃபி குடிக்காத அவாய்ட் பண்ணிக்கோங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதும் ரொம்ப மைல்டா காரம் இல்லாம ரொம்ப ஸ்பைசி ஃபுட் அதாவது ரொம்ப மசாலா சேர்க்காம எண்ணெய் கம்மியா இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கணும் இந்த மாதிரி உணவுகள் நம்ம எடுத்துட்டே வரும்போது நிச்சயமா இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும் சித்த மருத்துவத்திலயும் வந்து பாத்தோம்னா இதுல ஏலரிசி சோர்ணம் அப்படின்ற மருந்து இருக்கு அதே மாதிரி பஞ்ச தீபாக்கினி சோர்ணம் இது பஞ்ச தீபாக்கினி பேர்லயே இருக்கு பாருங்க ஐந்து வகையான சிறந்த மூலிகைகளை தேர்ந்தெடுத்து அதை சூரணமாக கொடுக்கும்போது நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய சரியாமை சார்ந்த பிரச்சனைகள் குணமாகுது ஒருவேளை ரொம்ப அசிடிட்டி புண்கள் இருக்கிறவங்க இந்த பஞ்ச தீபாகணி சூரணத்தை அவாய்ட் பண்ணலாம் மற்றபடி சாப்பிட்ட எனக்கு வயிறு உபசமா இருக்கு சரியாமை இருக்கு அடிக்கடி எனக்கு வந்து மோஷன் போற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்றவங்க இந்த பஞ்ச தீபாகணி சூரணத்தை தாராளமாக வெந்நீரில் கலந்து எடுத்துட்டு வரலாம் ஒரு நாளைக்கு இரண்டு முறை எடுக்கணும் இல்ல தேனில் கலந்து கூட எடுக்கலாம் அடுத்து ஸ்பெஷலா நம்ம ஃபுட்ல வந்து பார்த்தோம்னா கஞ்சி வகைகள் நிறைய எடுத்துட்டு வரணும் கஞ்சி வகைகள் அப்படின்னு சொல்லும்போது சாமி அரிசி கஞ்சி இதுக்கு ரொம்ப சிறந்ததா இருக்கும் இந்த சாமி அரிசி கஞ்சி பொதுவாகவே வந்து பார்த்தோம்னா நம்ம உடல்ல முக்கியமா உள்ளுறுப்புகள்ல புண்கள் இருந்துச்சுன்னா அதை ஆற்றக்கூடிய சக்தி இதுல இருக்கு இதுல அதிகமா கால்சியம் மற்றும் புரோட்டீன் சத்துக்கள் நிறைய இருக்கு ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கு சாமி கஞ்சி எப்படி செய்யணும்னா கொஞ்சம் நேரம் சாமி அரிசி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கணும் இதுல நமக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு புதினா இலைகளும் நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்து நல்ல கஞ்சி மாதிரி காய்ச்சி இதை குடிச்சுக்கிட்டே வந்தோம்னா நிறைய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் இதுல கொஞ்சம் முருங்கை இலைகளையும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த கஞ்சி ஒரு சிறந்த ஊட்டச்சத்தாகவும் இருக்கும் சோ ரொம்ப நாளா நமக்கு வந்து நைட் டைம்ல அதிகமான ஒரு பேர்னிங் சென்சேஷன் இருக்குன்னா தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம உணவு இரவு நேரத்து உணவு அப்படின்றது ஒரு ஏழு எட்டு மணிக்குள்ள நிச்சயமா அதை கம்ப்ளீட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த ஏலரிசி சூர்ணம் எடுத்துக்கலாம் இல்ல அதிமதுரம் பவுடரையும் கொஞ்சம் தண்ணியில கலந்து குடிச்சுக்கிட்டே வரலாம் இந்த மாதிரியான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும் போது இரவு நேரத்துல நம்ம தூக்கத்தை கெடுக்கறது இல்ல அடிக்கடி புளிச்ச ஏப்பம் வர்றது அஹ் டக்கு டக்குன்னு கண்டினியூஸா நமக்கு வந்து மோஷன் போறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இதுவும் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் அடிக்கடி தண்ணி குடிக்கும் போது கொஞ்சம் சீரகமோ புதினாவோ போட்டு வச்சுட்டு அந்த தண்ணியை குடிச்சாலும் வயிற்றுக்கு அது கொஞ்சம் இதமாகவும் அந்த ஆசிட் சிக்ரீஷனை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி